வணக்கம். இன்னைக்கு நம்ம காடை கிரேவி எப்படி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், 350 கிராம் காடை எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 வெங்காயம், கொத்தமல்லி தேவையான அளவு, 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி, தாளிக்கிறது கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், கிரேவிக்கு தேவையான மசாலா எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 பிரிஞ்சலை, பட்டை 3 பட்டை, சோம்பு 1/2 டீஸ்பூன், 2 வரமிளகாய். இதெல்லாம் கடலை போட்டு வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிச்சு, நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சது எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறோம். மசாலாக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு வதக்குறோம். நல்லா லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பொன்னிறமாக எனக்கு வந்துச்சு. கிரேவி மசாலா அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சிச்சு, இப்போ எண்ணெயை ஃபஸ்ட் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ எடுத்து வச்சுக்கிறேன் போட்டு வதக்கணும். அடுத்தது வெங்காயம், நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கோ, தக்காளி, காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டே போடக்கூடாது, ஏன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த கல்லாம் வதங்கிட்டு தான் போட்டு ஸ்மெல், இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். காய்கறியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒவ்வொரு மசாலாவாக சேர்க்கலாம். கரம் மசாலா சேர்க்கும் ஃபஸ்ட்டு, மஞ்சத்தூள் சேர்த்துடலாம், மிளகாய் தூள் சேர்த்துடலாம், மிளகுத்தூள், உப்பு, மசாலா அரைச்சி வச்சிருந்தோம்ல மசாலா, எல்லாத்தையும் போட்டு குடிச்சிட்டோம். நல்லா கிண்டி விடணும். எல்லாத்தையும் போட்டு கிண்டியாச்சு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கிண்டி விடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கறியை போட்டு
வச்சு நல்லா கிண்டி போட்டு கறி நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விட போகிறோம். காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.